அவனோட பேரு கிருஷ்ணையா அவன் ராக்கி பண்டிகை இன்னிக்கு அவனுடைய தங்கச்சி வசந்தாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரம் வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருக்கிறத பாத்ததும் அவனுடைய பொண்டாட்டி என்னங்க எனக்கு என்னமோ இப்போ உங்க தங்கச்சி வருவான்னு தோணல ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க ஏன் இவ்ளோ நேரம் இங்க இருக்கீங்க உள்ள வாங்க அதுக்கு கிருஷ்ணையா பார்வதி நீ உள்ள போ இன்னைக்கு கண்டிப்பா என் தங்கச்சி வருவா வந்து எனக்கு ராக்கி கட்டுவா அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள கர்ப்பிணிய இருந்த அவனுடைய தங்கச்சி ராக்கிய கையில எடுத்துக்கிட்டு பதட்டமா ஓடி வந்தா அண்ண அண்ண அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஓடி வந்தா அத பார்த்ததும் கிருஷ்ணயா அம்மா வசந்தா அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல போனா அதுக்குள்ள அவ கல்லுல தடுக்கி கீழே விழுந்துட்டா அவ கர்ப்பமா இருந்ததுனால வயித்துக்கு பெரிய அடியா பட்டுச்சு உடனே அவ துடிச்சுக்கிட்டே அம்மா வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு சத்தமா கத்தனா உடனே அவன் தன்னுடைய தங்கச்சிய அவனுடைய காய்கறி வண்டியில படுக்க வச்சு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனான் அப்போ வசந்தா அண்ண நான் இருப்பேனா இருக்க மாட்டேன் தெரியல அண்ண ஒரு நிமிஷம் வண்டியை நீ பாட்டு நான் உன் கைக்கு ராக்கி கட்டிட்டு சந்தோஷமா செத்து போறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவன் அழுதுகிட்டே அப்படியெல்லாம் பேசாதம்மா உனக்கு ஒன்னும் ஆகாது உன்னோட அண்ணா இருக்கான்ல அதுக்கு வசந்தா அழுதுகிட்டே தயவு செஞ்சு ராக்கி கட்டிக்கோ அண்ண அப்படின்னு சொல்லி அவ அழுது ரொம்ப அடம் பிடிச்சதுனால அவனும் அந்த வண்டியை நிப்பாட்டி அவ கையால அவனுடைய கைக்கு ராக்கியை கட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் வேக வேகமா அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா அந்த ஹாஸ்பிடல்ல இருந்த டாக்டர் அவனுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட பவித்ரா என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்து உனக்கு புண்ணியமா போகும் அவ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவ ஒரு பெண் குழந்தைய பெத்தி எடுத்தா அப்போ அவனுடைய தங்கச்சி அண்ண இவ உனக்கு மருமக இல்ல இனிமே இவ தான் உன்னோட பொண்ணு எந்த காரணத்துக்காகவும் என் பொண்ணை என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பாதீங்க தயவு செஞ்சு அனுப்பாதீங்கன்னு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அழுது அவனுடைய அண்ணன் அவ சத்தியத்தை வாங்கிட்டா அவன் சத்தியம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவ சந்தோஷமா அவளுடைய கண்களை மூடிட்டா தங்கச்சி இறந்து போனதை பார்த்து அவன் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் அவனுடைய மனைவி அவனை சமாதானப்படுத்தினான் அதுக்குள்ள டாக்டர் அங்க வந்து என்ன கிருஷ்ணா என்ன இதெல்லாம் உன் ஏன் அப்படியெல்லாம் சொன்னாங்க அவங்க மாமியார் நல்லவங்க இல்லையா அதுக்கு கிருஷ்ணா அவங்க மாமியார் தங்கமானவங்க ஆனா புருஷன்தான் மோசமானவன் நானும் என் தங்கச்சியும் எங்க வீட்டில் செல்லமா வளர்ந்தவங்க ஒவ்வொரு ராக்கி பண்டிகை அன்னைக்கும் எங்கள் அம்மா என் தங்கச்சி கையால் என் கைக்கு ராக்கி கட்ட விடுவாங்க எப்பவுமே தங்கச்சி என் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆனால் என்னால் அவங்க சொன்னதை நிறைவேற்ற முடியல எங்கள் அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் அத்தை என்னோட வீட்டுக்கு வந்து டேய் கிருஷ்ணா உன்னுடைய அப்பா அம்மா உன் தங்கச்சியோட கல்யாணத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக கண்ணு முடி இருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது தலையெழுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த நேரத்தில் நான் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது அது தப்பு தான் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி உன் தங்கச்சிக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேனா ஒரு வேலை முடிஞ்சிடும் உன் தங்கச்சியை என் பையனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிடு அதுக்கு நான் சரின்னு சொன்னேன் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சேன் ஆனால் அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது அந்த விஷயம் எங்கள் அத்தைக்கும் தெரியும் ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சா அவன் மாறிடுவான்னு நினச்சி கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அவன் ஒரு மிருக மாதிரி நடந்துக்கிட்டான் ஒரு நாள் என் தங்கச்சி அழுதுகிட்டே என் வீட்டுக்கு வந்து அண்ண வந்து கதவை தருன்ன அண்ணி கொஞ்சம் வந்து கதவை தருங்கண்ணி யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டுனான் நான் பயந்துக்கிட்டே போய் உடனே கதவை திறந்தேன் அப்போ என் தங்கச்சி அழுதுக்கிட்டு அண்ண அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அண்ண இதுக்கப்புறம் நான் உன் கூடவே இதே வீட்டில் இருக்கேண்ண அப்படின்னு சொன்னான் அவள் உடம்பெல்லாம் காயமாக இருந்தது அதை பார்த்து நான் பயந்து போய் என்னமாச்சி வசந்தான்னு கேட்டேன் அப்போ என் தங்கச்சி என் வீட்டுக்காருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை அண்ணன் மூக்கு முட்டை குடிச்சிட்டு தினமும் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு என்ன இதுன்னு கேட்டா என்னையும் அத்தையையும் இஷ்டம் வந்த மாதிரி அடிக்கிற அண்ணன் இன்றைக்கும் அதே தான் நடந்துச்சு அதனால தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன் நான் அப்போ அவளை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போனேன் அதுக்கு அடுத்த நாள் அவளோட மாமியார் வீட்டுக்கும் போனேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் பெரிய சண்டை ஆச்சு அவன் ஒன்று தான் சொன்னான் டேய் என் பொண்டாட்டி ஏன் இஷ்டம் இனிமேல் என் வீட்டு வாசப்படியை மிதிச்சின்னா உனக்கு அத்தையும் கிடையாது உனக்கு தங்கச்சியும் கிடையாது அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் சாயங்காலத்துக்குள்ளே என் பொண்டாட்டி என் வீட்டில் இருக்கணும் இனி நீயும் இங்கே வரக்கூடாது நாங்களும் வீட்டுக்கு வரமாட்டோம் முடியாதுன்னு சொன்னினா நான் சொன்னதை செஞ்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவன் மனுஷன் இல்லைம்மா மிருகோன்னு அவன் என் அத்தையையும் என் தங்கச்சியையும் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்தேன் அதனால தான் அவனை எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து என் வீட்டுக்கு வந்துட்டேன் பாசமாக வளர்த்த என் தங்கச்சியை மனசாட்சியே இல்லாமல் அந்த நரகத்தில் விட்டுட்டு வந்துட்டேன் பாவம் என் தங்கச்சி அந்த நரகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ என்னமோ ஒவ்வொரு ராக்கி பண்டிகைக்கும் எனக்கு ராக்கி கட்டுற என் தங்கச்சி இந்த வருஷமும் ராக்கி கட்ட வரும்போது அவன் அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டான் ஆனால கூட என் தங்கச்சி என் மேல இருக்கிற பாசத்தால யாருக்கும் தெரியாம வந்து எனக்கு ராக்கி கட்டினா அந்த வருஷம் அப்படியே முடிஞ்சு போச்சு இப்போவும் அதுதான் நடந்தது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதான் அப்போ டாக்டர் அழாத கிருஷ்ணா எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அதுக்கு கிருஷ்ணா அண்ணனா நான் தோத்து போயிட்டேன் ஆனா ஒரு அப்பாவா நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள வசந்தாவோட புருஷன் அங்க வந்தான் அவங்க கேட்டு சபாஷ் நல்ல வேலை இருந்தா நான் எடுத்துட்டு பெண் குழந்தை தான எனக்கு தேவைப்படாது தங்கச்சி செத்து போயிட்டா என்ன பண்றது அவளுக்கு வாழை கொடுத்து வைக்கல அதை கேட்டதும் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப கோவம் வந்து கோவத்துல அவனுடைய சட்டையை பிடிச்சிட்டான் அப்போ மனைவி அவனை சமாதானப்படுத்தினான் அதுக்கப்புறம் வசந்தாவோட அங்க அங்கிருந்து போயிட்டான் அவங்க ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட சொல்லி அவளுடைய பிணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு செய்ய வேண்டிய இமச்சடங்க ஒழுங்கா செஞ்சாங்க அம்மா இனிமே என் கையில ராக்கி கட்டுறதுக்கு தங்கச்சின்னு யாரும் இல்ல உன்னோட இந்த குழந்தையையும் நீ கட்டின இந்த ராக்கியையும் நான் பத்திரமா பாத்துக்குவேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ராக்கி என் கையில தான் இருக்கும் உன் குழந்தையோட எதிர்காலமும் நல்லா தான் இருக்கும் ரெண்டுத்தையும் நான் பத்திரமா பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி கவலையா அங்கிருந்து அவன் போயிட்டான் அவன் அந்த குழந்தைய சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு அந்த குழந்தையோட முகத்துல அவனுடைய தங்குச்சியோட முகத்தை பார்த்து வாழ்ந்துகிட்டு இருந்தான் அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற ஒரு ஆளு இருந்தா பொண்டாட்டி பேரு சாந்தி பொண்ணு பேரு பேபி பேபி அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா பேசிக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை விஷயமா விஷ்ணு பட்டணத்துக்கு போனா நாட்கள் நகர்ந்துச்சு ஆனா விஷ்ணு திரும்பி வரல என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு புரியல விஷ்ணு திரும்பி வராததுனால அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல அப்ப பேபி அம்மா அப்பா எங்க போயிட்டாரும்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா இனிமே அப்பா வரமாட்டாரா சொல்லுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சா அப்பா அம்மா அவளை சமாதானப்படுத்தி சொன்னாங்க பேபி அழுவாதம்மா கண்டிப்பா உங்க அப்பா திரும்ப வந்துருவாரு மறுபடியும் கிளம்புனாங்க ரெண்டு நாள் வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா எங்க தெரியல அதனால அவங்க ரெண்டு பேரும் கவலையா கிராமத்துக்கே திரும்ப போயிட்டாங்க அவ வயல் வேலைய பாக்க ஆரம்பிச்சா பேபி அவளுடைய படிப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்ல இருந்து வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா அப்படி அவனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்போ ஆத்தோட அணைக்கட்டை எல்லாம் உடஞ்சு ஜனங்க எல்லாரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனாங்க ஜனங்க எல்லாரும் எறும்பு மாதிரி தண்ணியில அடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க அப்போ பேபி அம்மா 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 காப்பாத்துமா அம்மா காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா அவங்க அம்மாவுக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கறதுனால பேபியை தோல்ல வச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் நீந்திக்கிட்டே போனா அப்படி அவ ரொம்ப நேரம் நீந்திக்கிட்டே தான் இருந்தா கடவுளே எங்களுக்கு உதவி செய்ப்பா உனக்கு கொஞ்சம் உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட வேண்டிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள தண்ணியோட வேகம் அவங்கள இழுக்க ஆரம்பிச்சுது அந்த அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் தண்ணியோட வேகம் ஒரு காட்டை நோக்கி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கு போனதும் அந்த குழந்தை அழுதுகிட்டே அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ எனக்கு ரொம்ப குளிரடுக்குதும்மா எனக்கு பசிக்குதும்மா ஹோ அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா அதுக்கு அம்மா என் செல்ல பொண்ணுல அழுவாதம்மா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அங்க இங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள அவளுக்கு அங்க ஒரு பெரிய வாழைமரம் தெரிஞ்சது பாப்பா நீ ஏறுமா நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழை இலையை எடுத்துட்டு வந்து குழந்த தலை மேல வச்சா அத பார்த்ததும் அந்த குழந்தை சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா குழந்தை சிரிக்கிறத பார்த்ததும் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குழந்தையோட பயத்தை போக்குறதுக்காக அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் அந்த காட்டுலயே தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில கொஞ்சம் மழை கம்மி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க பாவம் ரொம்ப தூரம் நடந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வடைஞ்சாங்க அப்ப பேபி அம்மா இதுக்கப்புறம் என்னால முடியாதுமா எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னால நடக்க முடியாதுமா அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னான் அத கேட்டது அம்மாவுக்கு என்ன பண்றதுனே புரியல அதனால வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மறுபடியும் கிளம்புனாங்க அவங்க அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முயற்சி பண்ணாங்க அவங்க அந்த காட்டுல கிடைச்ச பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த கிராமத்தையும் அங்க இருக்கிற ஆட்களையும் பார்த்து அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்த கடவுளோட புண்ணியத்துல நாம இங்க வந்து சேர்ந்தோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அதே இடத்துல சின்னதா ஒரு குடிசையை கட்டிக்கிட்டு அங்கேயே ஏதோ ஒரு வேலைய பாத்துக்கிட்டு அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க விஷ்ணுவை பார்த்தாங்க குழந்தை விஷ்ணுவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல போனா அப்போ விஷ்ணு என் செல்ல பொண்ணு நான் உங்களை தேடிதாமா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதான் அப்போ சாந்தி என்னங்க இவ்ளோ நாள் எங்க போயிட்டீங்க அதுக்கு விஷ்ணு அழுதுகிட்டே நான் இருந்து திரும்பி வரும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தலையில் அடிப்பட்டதால் பழசெல்லாம் மறந்துட்டேன் அப்போ தான் ஒரு ஆளு என்ன இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு ரொம்ப நாளா இங்கே தான் இருக்கேன் நேத்து நைட்டு தான் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களை தேடி வரலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அத கேட்டதும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை பார்த்ததும் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நான் உங்களை ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனா நீங்க கிடைக்கவே இல்ல திடீர்னு நம்ம ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு நாங்க தண்ணில அடிச்சுக்கிட்டு வந்துட்டோம் நம்ம ஜனங்க எல்லாரும் இதோ திசையில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டாங்க நாங்க காட்டுக்குள்ள வந்து சேர்ந்தோம் கஷ்டப்பட்டு ஒரு வாரம் நடந்து நடந்து கடைசியில இங்க வந்து சேர்ந்தோம் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் அவன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் அந்த கடவுள் நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கேயே சந்தோஷமா வாழ்ந்தாங்க